ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாலி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சேலஞ்ச் வீடியோ தான் பண்ண போறோம். என்ன சேலஞ்ச்னா வந்து 10 செகண்ட்ஸ்ல வர டாஸ்க் எல்லாமே வந்து நான் வந்து இன்னைக்கு பண்ண போறேன். ஆனா வந்து எந்த டாஸ்க்குமே வந்து நான் வந்து பார்க்கல, யாக்கா தான் வந்து இது பண்ண வச்சிருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ வந்து நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாம கன்சிடர் பாருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பின் பண்ணிடலாம். சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கிடைச்ச டாஸ்க் இதுதான். நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணியை வந்து 10 செகண்டில் குடிச்சிருந்தோம். சரி வாங்க, நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டாஸ்க் ஆரம்பிச்சிடலாம். டைமர் ஆன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டாஸ்க்கை நம்ம வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய டாஸ்க்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், வெறும் ஒரு டம்ளர் தான். சரி வாங்க, நம்ம நெக்ஸ்ட் டாஸ்க்கு போயிடலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் டாஸ்க்கு சூஸ் பண்ணலாம். பட்டாசு அதிகமாக தான் சவுண்டு கேட்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்த டாஸ்க் என்ன, செகண்ட் டாஸ்க் என்னென்னா, வாட்ஸ்அப்பில்லாம் அந்த எமோஜி ஃபோட்டோஸ்லாம் வரும்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து 5 வந்து கரெக்டாக 10 செகண்ட்குள்ளே என் ஃபேஸில் வந்து அந்த ரியாக்ஷன் பண்ணி காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து 10 செகண்ட் என்னால் முடியுதான்ட்டு பார்க்கலாம். நான் வந்து சூஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். சரி வாங்க, இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செகண்ட் டாஸ்க்கு நான் வெற்றிகரமாக முடித்தாச்சு. நான் என்ன எமோஜி பண்ணணும்னு இது இல்லைனா, நான் வந்து சைடில் வந்து அந்த அதோட ரியல் இமேஜஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். சரி வாங்க, தேர்ட் டாஸ்க்கு போயிடலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேர்ட் டாஸ்க்கை வந்து சூஸ் பண்ணலாம். எனக்கு என்ன சேலஞ்ச் வந்து வந்திருக்குன்னா, என்ன டாஸ்க் வந்து வந்திருக்குன்னா, 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ், தமிழ்நாடோட 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து அந்த 10 செகண்ட்குள்ளே சொல்லணும். நட முடியும்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க போயிடலாம். காஞ்சிபுரம், வேலூர், தூத்துக்குடி, சிதம்பரம். சரி ஆனால் வந்து சரி ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வந்து இந்த தேர்ட் டாஸ்க்கை வந்து மட்டும் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஒரு 3 தான் சொன்னேன். கடலூருக்கு பதிலாக லூஸ்மாக சிதம்பரம்னு சொல்லிட்டேன். சரி வாங்க, இப்போ 4th டாஸ்க்கை வந்து சூஸ் பண்ணிடலாம். சரி வாங்க, இப்போ நம்ம 4th டாஸ்க்கை வந்து சூஸ் பண்ணலாம். எனக்கு வந்த 4th நல்ல டாஸ்க் என்னென்னா வந்து சேர் பொசிஷனில் 10 செகண்ட் வரைக்கும் அப்படியே அந்த பொசிஷன் தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 4th டாஸ்க் நான் வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். 10 செகண்ட் வரைக்கும் கரெக்டாக உட்காந்து எழுந்துட்டேன். சரி வாங்க, இப்போ 5th டாஸ்க்கை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூஸ் பண்ணலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன டாஸ்க் வந்து கச்சிருக்குன்னா, எனக்கு சுத்தமாக பிடிக்காத டாஸ்க்கு என்னென்னா வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸு ரிவர்ஸில் சொல்லணும். 10 செகண்டில் 26 ஆல்ஃபபெட்ஸு எனக்கு கொஞ்சம் தான் வரும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணலாம். இசட் ஒய் எக்ஸ் யூ வி யூ டி ஓ. சரி ஃப்ரெண்ட்ஸ், 5th டாஸ்க்கை வந்து மோசமாக கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எனக்கு சுத்தமாக இந்த டாஸ்க்கு வந்து பிடிக்கவே இல்லை. சரி ஆனால் வந்து என்ன இதில் ஹைலைட்னா, எங்கள் அப்பா வந்து அப்போவே வந்து டைப்பிங் போடா அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்து நான் தான் வந்து அந்த டைமில் வந்து போல. எங்கள் அக்காங்களாம் டைப்பிங் போயிட்டு நல்லா சரளமாக அதை ரிவர்ஸில் அப்படியே சூப்பராக சொல்லுவாங்க. ஆனால் என்னால் தான் அது கற்றுக்க முடியாமல் போயிடுச்சு. சரி, நீங்களும் இது மாதிரி எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னையோட 5 டாஸ்க்கு கரெக்டாக நம்ம வந்து முடிச்சிட்டோம். இந்த 5 டாஸ்கில் கரெக்டாக 2 டாஸ்க் தான் வந்து நான் ஃபெயில் ஆனேன், மற்ற மூணுமே வந்து நல்லா 100க்கு 100 மார்க் தான் எடுத்திருக்கேன். இதே டாஸ்கில் வந்து நான் வந்து பார்ட் 2 வந்து பண்ணலான்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அது வந்து சீக்கிரமே நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண பார்க்குறேன். அதே மாதிரி உங்களுக்கும் வேறு ஏதாச்சும் சேலஞ்சஸ் அது மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் டைப் பண்ணி அனுப்பலாம். அதே மாதிரி மற்றபடி நான் சொல்கிற மாதிரி தான், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு புது வீடியோ சந்திக்கிறதுக்கு, பை.